அதுக்கு ஒரு பாத்திரம் எடுப்போமா. இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து சாலை மீன் குழம்பு வைக்கிறோம். இதுக்கு வந்து மரச்சினி கிழங்குன்னு சொல்லுவாங்க கேரளா சைடு, அந்த கிழங்குக்கு இந்த மீன் குழம்பு ஊற்றி சாப்பிடுவாங்க. நாங்கள் அதே மாதிரி இன்றைக்கி எங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட போகிறோம். சூப்பராக இருக்கும். இதுதான் சாலை மீன். நாங்கள் இப்போ மீன் குழம்புக்கு புளியை கரைச்சி எடுத்தாச்சு மண் சட்டியில். இப்போ மிளகாய், தக்காளி, கொஞ்சோண்டு மல்லி இலை, இப்போ தேங்காய் சேர்க்க போகிறோம். இவங்களுக்கு வந்து கல் உப்பு தான் போடணும், பொடி உப்பு சேர்க்கக்கூடாது. ரெண்டு தான் நின்றுச்சு பீஸ். Thank you.
குழம்பு பாருங்க எவ்வளவுக்குள்ள கட்டி ஆயிட்டு நல்லா கொதிச்சு இந்த மீன் குழம்புக்கும் நம்ம ஏர்ல கிழங்குக்கும் வச்சு இன்னைக்கு சாப்பிட போறோம் எப்படி கட்டி கொதிச்சுட்டு இருக்கோம் அதுவும் சாலை மீன் சொல்லவே வேண்டாம் அதோட டேஸ்ட்டு செமையாக இருக்கும் இனிமேல் இதை இறக்கிடுவாங்க இறக்கிட்டு இனிமேல் தாளிச்சுட்டு மற்ற வேலை நடக்கும் சால குழம்புக்கு என்னைக்குமே வெந்தயம் தான் போடணும் நல்லா வெந்தயம் கருகணும் கருகினா தான் அந்த மீன் குழம்போட வாசத்துக்கும் அந்த கருகின வடைக்கும் நல்லா மணமாகவும் இருக்கும் எவ்வளோ கட்டியாக இருந்தது நம்ம கிழங்கு மட்டும் நல்லா அவிய விட்டுறோம் குழம்பு ரெடி ஆகிட்டு நம்ம கிழங்கு அவிஞ்சதுக்கப்புறம் நம்ம அந்த வேலையை பண்ணுறோம் எப்படி இருக்குன்னு சொன்னு உண்மையிலேயே இந்த கிழங்குக்கும் இந்த சாலை மீன் குழம்புக்கும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது ஆனால் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது இதே மாதிரி உங்கள் வீட்டில் நீங்களும் வாங்கி சாலை மீன் வாங்கி குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்க பேசக்கூட முடியலை நாக்கில் எச்சு ஊறிக்கிட்டு இருக்குது இந்த கிழங்குக்கும் இந்த குழம்புக்கும் அவ்வளோ ஒரு ருசியாக இருக்குது நீங்களும் கண்டிப்பாக மறக்காமல் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க வளர்கிறேன்
சூப்பராக இருக்குது இல்லைண்ணே. இன்றைக்கி மதினி வீட்டில் சாலை மீன் குழம்பு, அது கூடயே கிழங்கு, ஏரல கிழங்கு, செம்மையான ஒரு காம்பினேஷன். இதே இது பழைய குழம்பு வச்சு தான் சூப்பராக இருக்கும். நான் இப்போ வந்து சுடு இப்போ உடனே இறக்குன குழம்பு தான் வச்சு சாப்பிட்றோம். குழம்பு நல்லா கொழுக்குன்னு ஊற்றிட்டேன். அம்மா ஒரு டேஸ்ட்டு. சோறே வேண்டாம். சோறே வேண்டாம், இதுவே போதும் நமக்கு. இப்போ உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சூப்பராக குழம்பு டேஸ்டாக இருக்குல்ல. நல்ல ருசியான ஒரு சாப்பாடு இன்றைக்கி எங்களுக்கு, உண்மையும் சூப்பராக இருக்கும். எப்படி இருக்கணுங்க, கிழங்கையும் மீன் குழம்பையும் வச்சு எடுத்தாச்சு. தரமான ஒரு சாப்பாடு எங்களுக்கு. இதேமாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். மீன் குழம்பு சாலை மீனுக்கும் இந்த கிழங்கும் சூப்பராக இருக்கும். இதே இது இதேமாதிரி நம்ம சூற மீன் இருக்குல்ல டியூனா பீஸ், அதையும் வச்சாலும் செம்மையாக இருக்கும். கேரளா ஃபுல்லாக இருந்தாங்க. அவங்க வித்தியாசமாக செய்வாங்க, நம்ம வித்தியாசமாக செஞ்சுருவாங்க. இந்த வீடியோ பார்த்து அனைவருக்கும் ரொம்ப நன்றி. வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. வீடியோவில் குறைகள் இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்கள். அப்படியே நம்ம தூத்துக்குடி மீன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்ஸ்டாகிராம் பேஜில் தூத்துக்குடி மீன் இருக்கும், அதுக்கும் உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. நன்றி, வணக்கம்.